வணக்கம். சனி வருக்கம் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சளியால் ஏற்படுகின்ற காது வலி, தலைவலி, மூக்கில் நீர் வழிதல் மற்றும் இந்த தலையில குத்தல் குடைச்சல் மற்றும் செரிமான கோளாறுகள் குணமாக கிராமத்து வைத்தியம் பார்க்கலாம். இதன் பேர் சதக்குப்பை. இந்த சதக்குப்பை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நம்ம முன்னோர்கள்லாம் சதக்குப்பையை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சதக்குப்பை மிகவும் மருத்துவ பயன் அதிகமாக வாய்ந்தது. இப்போ ஒரு பவுலில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் சதக்குப்பையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன டீஸ்பூன் எடுத்துருக்கனால 1.5 டீஸ்பூன் சதக்குப்பை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் சதக்குப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸை ஆன் பண்ணிவிட்டு நம்ம 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி 1 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வத்த விடணும். இனிப்புக்கு நான் பனை வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெல்லம் இல்லைன்னா பனை வெல்லம் இல்லைன்னா நாட்டுசக்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு முழுக்க முழுக்க ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த சதக்குப்பை வந்து சளி அதிகமாக பிடிச்சிட்டா காது வலிக்கும். சிலருக்கு காது வலி, தலைவலி, தலையில் வந்து சீப்பு சீப்புன்னு குத்து, அதாவது குத்தல் குடைச்சல் மற்றும் மூக்கில் நீர் வடிதல், இதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த கஷாயத்தை வச்சு குடிங்க. சீக்கிரமாக க்யூர் ஆகும். அது இல்லாமல் செரிமான கோளாறு இருக்கிறவங்க இந்த சதக்குப்பையை இது மாதிரி கஷாயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து அந்த டயத்தில் நல்லா பசிக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி சதக்குப்பையை கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக பசி எடுக்கும், செரிமானமும் ஆகும். அது இல்லாமல் தொப்பையும் வராது, வெயிட்டும் கூடாது. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி குடிங்க. மிக மிக மருத்துவ பயன் வாய்ந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.